ஜெயலலிதாவின் மரணத்தை விட மிக அதிகமான மரணம் நேர்ந்தது எம்ஜிஆருடைய மரணம். அவர் 23 மத்தியானம் 3 அவர் இறந்துட்டார். மறுநாள் காலையில 4 தான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறார். அவ்வளவு நேரம் அங்கே என்ன நடந்தது? ராத்திரி 12 அங்கே காவலில் இருந்த சில போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜாடமடியாக தெரிஞ்சு போச்சு. ஐஜி உடனே வந்து பார்த்தாக்க அவர் இறந்துட்டார். அரசியல் சட்டத்தின் பிரகாரம் உடனடியாக இடைக்கால அரசாங்கம் பதவி ஏற்கணும். 12 நாவலரும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. செய்தி வெளியிடவே கவர்மெண்ட் ஜீப்பு நிற்குது. உடற்கூறு பகுதியினுடைய ரேவதி அந்த அரசாங்க வேனில் ஏறுறாங்க. அவங்ககிட்ட என்னமா ராமாவரம் தோட்டத்துக்கு உடனடியாக வர சொல்கிறாங்க. அநாட்டுமையில் இருக்கவங்களை எது கூப்பிடுவாங்கன்னா போனத்துக்கு வந்து எம்பாம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. அவங்க தோட்டத்துக்கு போகிறாங்கன்னா சம்திங் ராங் பிள்ளைங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து தொழில் அமைச்சராக இருக்கார். இனிமேல் எம்ஜிஆருக்கு ஏதாவது ஆயிட்ட மாதிரி தெரியுது எனக்கு. இந்த மாதிரி போனாங்க படப்படா அப்படின்ட்டு போயிட்டு மறுநாள் காலையில் 2:30 தான் எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்த எங்கள் அண்ணனுக்கு 2:30 தான் தெரிஞ்சு. அது எப்படி ஒரு சினிமா கம்பெனியில் இருந்த பாரதி ராஜா மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சு. சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தாவே பல விஷயங்கள் ரகசியம் தாங்க, மர்மங்கள் தான். குறிப்பாக சொல்ல போனாக்க அவங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர் ஜெயலலிதாவுக்கு அந்த தகவல் தெரியும். ஆக எது என்ன நடந்தது அந்த இடைப்பட்ட காலத்தில் அது எதோ கதைகள். மருத்துவர்கள் மூலம் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா வணக்கம் சார். சார், இப்போ வரைக்கும் பல தலைவர்கள் வந்து இறப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இன்ன வரைக்கும் வெளி வராமலே போயிட்டே இருக்கு சார். அப்படி இன்னைக்கு நம்ம பேசப்போகிற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். ஸோ எம்ஜிஆர் இறப்பில் வந்து ஏதோ மர்மம் இருக்கிறதாகவும் அவரோட தேதி வந்து வேற ஒரு தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உண்மையா சார்? மருத்துவர்கள் மூலம் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா அவர் 23 மத்தியானம் 3 அவர் இறந்துட்டார். அதுதான் உண்மை. ராத்திரி 12 அங்கே காவலில் இருந்த சில போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் அவங்களுக்கு ஜாடமடியாக தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஐஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐஜிக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே ஐஜி உடனே வந்து பார்த்தாக்க அவர் இறந்துட்டார். 11:00 அவர் இறந்து போயிட்டார். இப்போ காலையில் மத்தியானமே இறந்துட்டாருங்கிற தகவல் தெரிஞ்சது. அரசியல் சட்டத்தின் பிரகாரம் உடனடியாக இடைக்கால அரசாங்கம் பதவி ஏற்கணும். 12 நாவலரும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. செய்தி வெளியிடவே இல்லை. மறுநாள் காலையில் 4 தான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறார். அவ்வளோ நேரம் அங்கே என்ன நடந்தது, எதுக்காக அவ்வளோ தள்ளி போட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணங்கள் இதுவரையிலும் வரல. ஏன்னா குறைந்தது ஒரு 12-13 ஆயிடுச்சு சார். ஆமாம், மத்தியானம் 3 மறுநாள் ஏறத்தாழ 12 அந்த 12 என்ன நடந்துங்கிறது பலருக்கு தெரியும். பல விஷயங்கள் தெரியும். சிலருக்கு சில குறிப்பாக சொல்ல போனாக்க அவங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர் ஜெயலலிதாவுக்கு அந்த தகவல் தெரியலை. அவங்களுக்கே தெரியல. எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நாம் பொது மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மத்தியானம் சாப்பாட்டுக்காக 2:30 நான் வீட்டுக்கு கிளம்பும்போது என்னுடைய நண்பர் டாக்டர் தசரதன் 2 அப்படி பேசிக்கிட்டு வர்றோம். கவர்மெண்ட் ஜீப்பு நிற்குது. எங்கள் அனாட்டமி அதாவது உடற்கூறு பகுதியினுடைய தலைவியாக இருக்கிற எஸ்தர் ரேவதி அவங்க ஒரு 5-6 அந்த அரசாங்க வேனில் ஏறுறாங்க. என்ன அவங்க எஸ்தர் வந்து காலேஜில் எனக்கு சீனியர். அவங்ககிட்ட என்னமோ ராமாவரம் தோட்டத்துக்கு உடனடியாக வர சொல்கிறாங்க, போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. உடனே என் நண்பர் தசரதன் சொன்னார், பிள்ளை அவர் என்ன பிள்ளை தான் கூப்பிடுவார், ஏதோ நடந்துருக்குது. அனாட்டமியில் இருக்கிறவங்க வந்து அவசர அவசரமாக போகிறாங்கன்னா எதுக்கு போகிறாங்க? அனாட்டமியில் இருக்கவங்களை எது கூப்பிடுவாங்கன்னா போனத்துக்கு வந்து எம்பாம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. அவங்க போகிறாங்கன்னா ஏதோ சம்திங் ராங், தோட்டத்துக்கு போகிறாங்கன்னா சம்திங் ராங் பிள்ளைன்ட்டு எனக்கும் அது மனசில் தட்டுச்சு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து தொழில் அமைச்சராக இருக்கார். நான் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அண்ணன் 3:00 தான் வந்தார். நான் 4:30 இருக்கும் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது இன்னமும் எம்ஜிஆருக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி தெரியுது எனக்கு. இந்த மாதிரி போனாங்க அண்ணு படப்படா அப்படின்ட்டு போயிட்டார். அவர் அலட்சியப்படுத்திட்டார். மறுநாள் காலையில் 2:30 தான் எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்த எங்கள் அண்ணனுக்கு 2:30 தான் தெரிஞ்சு. அது எப்படி ஒரு சினிமா கம்பெனியில் இருந்த பாரதி ராஜா மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சு? அது ஒன்றும் தகவல் தெரியல. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆக எது என்ன நடந்தது அந்த இடைப்பட்ட காலத்தில் அது எதோ கதைகள் இருக்குது, அதை விசாரிக்கணும். ஜெயலலிதாவின் மரணத்தை விட மிக அதிகமான மர்மம் நேர்ந்தது எம்ஜிஆருடைய மரணம் சார். நீங்கள் கேட்டு ஒரு வியந்த ஒரு ரூமர்னா என்ன சார், இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டு ஒரு வியந்த நிறையா இருக்குது. அதெல்லாம் சொல்லணுன்னாக்கா நீங்கள் தனியாக ஒரு செய்து வச்சு அனுப்பணும். ஆயிரக்கணக்கான ரூமர், என்னை பற்றியே நிறையா ரூமர் இருக்குது. அதெல்லாம் வந்து அதை அப்படி பத்தாம் முதல்ல கேட்டிங்கன்னா எதை சொல்கிறது, அதெல்லாம் கஷ்டம்.
இந்த விஷயத்தில் இந்த இந்த கேள்வியை நான் அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன நடந்ததுங்கிறத சொல்லுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் சார் அதை பற்றி விரிவாக வெளியே எங்கேயுமே பேசப்படலை? அதாவது கலைஞர் அதை வந்து பெருசாக எடுக்கலை, சீரியஸாக எடுக்கலை, அவர் விட்டுட்டார். ஜெயலலிதா விஷயத்துலேயும் அதே தான், ஆறுமுகசாமி இதை போட்டாங்க, நீதி விசாரணை வச்சாங்க. அவர் ஆறுமுகசாமி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவரே என்கிட்ட சொன்னார், சாட்சி சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரல சார், சும்மா கமிஷன் வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு என்ன சந்தேகங்களாக இருந்தால் அதே சந்தேகம் இன்றைக்கி இருக்குது, விசாரணைக்கு அப்புறமா அதே சந்தேகங்கள் தான் இருந்துக்கிட்டார். அவர் யாரும் பதில் சொல்ல வரல. அதில் வீணாக போனது என்னன்னாக்கா ஜெயலலிதா மரணத்தில் அப்பல்லோ ஆஸ்பத்திரி கெட்ட பேர் வாங்கிச்சு, அவ்வளோதான் ஆச்சு. சார் அந்த ஒரு டைமில் என்னதான் வேற ஒரு கட்சியாக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒரு நண்பர்களாக இருந்து பிரிந்தவர்கள் தான். ஸோ கலைஞர் அவர்களும் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்காதுக்கான காரணம் என்னது? பேசாமல் விட்டுட்டார், என்னத்துக்கு ஆட்சிக்கு கொடுத்தவாங்கன்னு பேசாமல், அது அவருடைய பெருந்தன்மை தான் மாட்டேன். அதுக்கு பயந்து தாங்க கலைஞர்லாம் உடம்பு சரியில்லாத போது அடிக்கடி வீடியோவில் காட்டிக்கிட்டே இருந்தாங்க, அவர் எப்படி இருக்காரு எப்படி இருக்காருன்னு காட்டுறதுக்கு காரணம் இந்த மாதிரி நாளைக்கு அவரை பற்றி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் காட்டிக்கிட்டு. அதாவது அதிமுகவின் பெரிய தலைவர்கள் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஸோ இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரக்கான காரணம் என்ன சார்? அந்த கட்சியில் இருக்கவங்க அந்த கட்சியே எல்லா விஷயமும் இந்த சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வந்தாவே பல விஷயங்கள் ரகசியம் தாங்க, மர்மங்கள் தான். எம்ஜிஆர் மரணத்திலையும் மர்மம் தான், ஜெயலலிதா மரணத்திலையும் மர்மம் தான், விஜயகாந்த் மரணத்திலையும் மர்மம் தான். அவரை கொண்டு பொதுக்குழுவில் உட்கார வைக்கிறாங்க, அப்படியே பொத்துன்னு சாய்கிறாரு. எப்படி சாய்கிறாரு, எதுக்காக சாஞ்சாரு, கண் முன்னாடி பார்க்குறோம். எங்களுக்கு தெரியுது டாக்டருங்க முன்னாடி அவர் கோமாவில் இருந்திருக்காரு, உழுவுறாரு சாகிறதுக்கு முன்னாடி கொண்டு அப்படியே குத்துவீரம் கொலைகிரமாக இருந்தவரை கொண்டு உட்கார வச்சுருந்துருக்காங்க. சினிமாக்காரர்கள்னாவே எல்லாமே மர்மம் தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஒரு மீடியாவோ மீடியாவோட அந்த ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை வந்து ஒரு மீடியாவோ இல்லை யூடியூப்போ இந்த மாதிரி எதோ ஒரு இதுவுமே கிடையாது அந்த காலத்தில், கிடையாது. ஆனால் இப்போது ஜெயலலிதா அவர்கள் இறக்கும்போதோ இல்லை விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதோ எல்லா வசதியும் இருந்து, அப்படி இருந்துமே இது வந்து எந்த ஒரு விஷயமும் வெளியே வராதுக்கான காரணம் அந்த அளவுக்கு நீங்கள்லாம் மூடி மறைச்சிருக்கிறீங்க, அவ்வளோதான் காரணம். உங்களுக்கு அவங்க மேலே இருந்த ஆதரவு ஒரு பாசம் அதுதான் காரணம். இதே கலைஞராக இருந்தால் விட்டுருப்பீங்களா? என்னென்ன எழுதியிருப்பீங்க? எத்தனை கேள்வி கேட்குறீங்க? எவன் எங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவுக்கு பாதகம் வருமானு ஏன் கேட்குறீங்க? அவ்வளோ ஆசை, அவ்வளோ வெறி. சார் இதே அதிமுக ஆட்சியாக இருந்தால் அந்த கேள்வி மாறி இருக்கணும் சார். இப்போது தெரியாது, அதிமுக ஆட்சியாக இருந்தாக்கா இந்த அவருக்கு விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருப்பாராங்கிறத சந்தேகம். அதிமுக ஆட்சியில் தான் அவருக்கு அவங்க அப்பா கட்சியை மூடினார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான், என்னென்னா அந்த டைமில் ஏன் ஜெயலலிதா அவர்கள் மறைவை பற்றியுமே ஊடகங்கள் அதிகமாக பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? மறைச்சாங்க, பல விஷயத்தை மறைச்சாங்க. ஜெயலலிதா மேலே இருந்த இது ஏவன் குற்றவாளின்னு கலைஞரை சொல்லியிருந்தால் விட்டுருப்பீங்களா? சர்க்காரி ஊழல் சர்க்காரி ஊழல்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்றைக்கு வரலாம் ஏவன் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே. அந்த அளவுக்கு ஊடகங்கள் அவர் மேலே கொண்டிருக்கிற மாலா காதல் பற்று, அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆசை. அவங்க மறைக்கிறாங்களா இல்லை அந்த ஒரு கட்சியானது மறைக்க வைக்கிதா சார்? நீங்கள் மறைக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றும் முயற்சி எடுக்கலை, ஊடகங்கள் அதை வந்து பெருசு பண்ணலை, நம்ம ஆள் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. சார் அப்படி பார்த்தா திமுக அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியுமே ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். நீதி விசாரணை வச்சாங்க, சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே வரல. யார் சாட்சி சொல்லணும்? பழனிசாமி சொல்லணும், பன்னீர்செல்வம் சொல்லணும், அந்த கட்சியில் இருந்த இவங்க சொல்லணும், அந்த கவர்னர் சொல்லணும். மூணு தடவை அந்த கவர்னர் வந்துட்டு போனார், உங்களை பார்த்தார் அவர், ஏன் பார்க்காம போனார், எதை மறைச்சார், எவ்வளோ கேள்விகள் இருக்குது. எய்ம்ஸ்லேருந்து 10 டாக்டர் மோடியே அமைச்சார், அவங்க என்ன என்ன தகவல் கொடுத்தாங்க, பேசுனாங்களா அவங்க? ஒவ்வொரு முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் படுத்தும் அண்ணா உடம்பு சரியில்லாமல் படுத்தும் போது எதிர்க்க கட்சியாக தான் இருந்தார். இந்திரா காந்தி வந்து அண்ணாவை அமெரிக்காவுக்கு அமைச்சாங்க மேல் வைத்தியம் பார்க்குறாங்க. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் படுத்தும் போது எதிர்கட்சியாக தான் இருந்தார். ராஜீவ் காந்தி வந்து அவரை அமெரிக்காவுக்கு அமைச்சார். கூட்டணியிலேயே இருந்த மோடி ஏன் ஜெயலலிதாவை அமெரிக்காவுக்கு அனுப்பலை? பழைய தூக்கி சசிகலா மேலே போட்டு அந்த மாலை கொலகாரியாக மாற்றணும் தான் உங்கள் சாமர்த்தியம், வேறு என்ன பண்ணீங்க? உண்மையான விஷயத்தை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பிரச்சனையும் சசிகலா மேலே போட்டுட்டு தேசம் திருப்பி விட்டீங்க, அதானே நீங்கள் பண்ணது? காப்பாற்றுனீங்க, யாரையோ காப்பாற்றுனீங்க. அப்போ இவங்க யாருமே சாட்சி சொல்லுவதற்கான காரணம் இவங்களும் நான் குற்ற பின்னணியில் இருக்கிறதுக்கான காரணம் தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். இதுவே திமுக வரதை என்ன சொல்லியிருப்பீங்கன்னா அதை வந்து அதிமுக அந்த திமுக அதிமுகவில் இருக்கிற அந்த ஆவை எடுத்துட்டு திமுக நினச்சிட்டு பாருங்களேன், எப்படியெல்லாம் கதை சொல்லுவீங்கன்னு பாருங்களேன். அந்த மாதிரி சொல்லுங்க, உங்ககிட்டே விடுறாங்க. சார் இன்னும் ஒரு கேள்வி சார், என்னென்னா ஏன் எந்த ஒரு புது கட்சி வந்தாலும் எடுத்த உடனே திமுகவின் சரிவு ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்ற சொல்கிறாங்க? காஞ்ச மரம் தாங்க கல்லடி போடும்,
பட்டுப்பான மரத்து மேலே எவன் கல்லடிப்பான்? அதிமுக பற்றி பேச மாட்டேங்கிறீங்கள, பாஜக பற்றி பேச மாட்டேங்கிறீங்கள, வளரவே இல்லை. ரஜினிகாந்த் தான் சொல்வேன், முளைச்சி மூணு இலை இருக்கிட்டு நின்று முளைக்கவே இல்லைடா பாரு, முளைக்கவே இல்லாத கட்சிகள், அவ்வளோதான். ஆனால் அந்த எம்ஜிஆரின் மர்மமான கேஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கா சார்? அப்போது அதே கேஸே போடலை, அதான் உண்மை. எம்ஜிஆர் மரணத்தை வந்து ஒரு கேஸாகவே எடுக்கல, யாரும் கேட்கவும் இல்லை. கேட்டால் எல்லாமே அத்திப்பழத்தை போட்டால் அத்தனையும் சொத்தேம்மாங்க, அதுமாதிரி ஏதாவது வருன்றதுக்காக பேச மாட்டேன். நன்றி சார், தேங்க்யூ.